வணக்கம். இன்றைய காலை தலைப்புச் செய்திகள். மதுரை எய்ம்ஸ் மருத்துவ மாணவர்களுக்கு வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் வகுப்புகள் துவங்கப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து வெளிநாட்டு விமானங்கள் சேவையை இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது இந்தியா. பிலிப்பைன்ஸில் டால் எரிமலையில் விண்ணை முட்டும் அளவுக்கு புகை வெளியேறுவதால் அவசர நிலை அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 131 ரன்கள் எடுத்தது. டோனியின் அரை சதம் வீணானது. கொல்கத்தா வெற்றி பெற்றது. அகில இந்திய வேலை நிறுத்தத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளதாக தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில் தொடங்க துபாய் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் 2600 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. எல்லாம் ஓகே. 9700 பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எதை வச்சு போடுறாங்கன்னு தெரில. குமரி திருவள்ளுவர் சிலை முதல் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் நடந்து செல்வதற்கு கண்ணாடி தரைத்தளம் குறித்து நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏவவேலு. அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானதே என்று பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வில் இருந்து நிச்சயம் விலக்கு கிடைக்கும் என்று அமைச்சர் சக்கரபாணி உறுதியளித்துள்ளார். இதே தான் எல்லாரும் சொல்கிறாங்க. பட் இதுக்கு ஒரு மாற்று, ஏகப்பட்ட மாற்றுகள் இருக்குது. யாரும் யோசிக்க மாட்டிருக்கிறாங்களா, இல்லைன்னா அது தேவையில்லை, இதை வச்சே தான் பேசணும் அப்படின்னு இருக்காங்களான்னு தெரில. ஸோ இந்த நீட் தேர்வு தேவையில்லை. நீட் தேர்வில் என்னென்ன நல்லது கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் வச்சுக்கணும். 11th 12th மார்க்கை வச்சு மெடிக்கல் சீட் கொடுக்கலாம். ஸோ 12th மார்க் மட்டும் வைக்கிறதுனால 11th யாருமே அந்த பெரிய பெரிய ஸ்கூலில் வந்து 11th நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதனால் 11th மற்றும் 12th இந்த 2 மார்க்கையும் வச்சு அவங்களுக்கு கட் ஆஃப் வச்சு 12th சீட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி நீட் தேர்வு மூலமாக வந்து யார் ஈஸியாக உள்ளே போயிட முடியாது, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நிப்பாட்டிட்டு இந்த மெத்தட் மூலமாகவே இந்த மார்க் இருந்தால் மட்டும்தான் மெடிக்கல் சீட்டு அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடலாம். பட் அது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரில. நன்றி, வணக்கம்.